ாராயணோசதாரம் பழைய பாத சந்தேகம் தான் சொல்லுங்க. நேற்று பாடம் அபி பூர்வாக பார்த்தோம். அக்கா அபி அஜி பூர்வரூபம் ஏகாதசா சார். அக்கா அக்கை காட்டிலும் அம் பரமார்க்கத்தை அம்பளுக்கு அச்சுக்கு அக்காருக்கு அக்குக்கும் சேர்த்து பூர்வரூபம் ஏகாதேகம் ரெண்டுத்தும் சேர்த்து பூர்வரூபமான பூர்வ என்ன இருக்கும் அதே வருது ஏகாதேகமா அப்படின்னு. ராம அம்புள் ஆக்கும் இந்த அம்புல இருக்க ஆக்கும் சேர்த்து ராமம் ரூபம் வந்து ஆச்சு. ராமம்ன்றது பிரதமா அதிவேசன முறையை தான் அதுவும். அப்புறம் தசக்குவத்தை திசை சுத்திரம் பார்த்தோம். இது வந்து பிரத்யேகத்துடைய ஆதி எழுத்து கீர்த்தன விதாய சுத்திரம். கர்ஜித பிரத்யா கர்ஜித பிரத்யமா இல்லாத பிரத்யாத்யா பிரத்யேகத்துடைய ஆதியில் இருக்கிற ல ஷ கவர்க சகாரம் ஷகாரம் கவர்கம் இவைகளுக்கு இதா சிகு இத்தனும் பேரானது வருது. அதன் சுத்திரம் அந்தியத்துக்கு வைக்கிறது. இது ஆதி எழுத்து பிரத்யேக ஆதி எழுத்துக்கு சூத்திரங்கள் இவைகள்லாம் இந்த இவை தசப்பத்திலே சுட்டு சப்பரத்தேசம் வரும் இவைகள். அடுத்தது தஸ்மா தசோனா குச்சி பூர்வசவர்ண தீர்க்கு பரஹ யஹா சசஹா சஹா தஸ்ய நகாத்யா குச்சி பூர்வசவர்ண தீர்க்காத் பூர்வசவர்ண தீர்க்காத் பூர்வசவர்ண தீர்க்கம் பண்ணா விட்டு அதுக்கப்புறம் அதை காட்டிலும் பரமா இருக்கிற யஹா எந்த ஒரு சசஹா சஸ்பிரத்தையமோ அதில் இருக்கிற சக சகாரமும் தசிய அந்த சகாரத்திற்கு நகாத்தியாத் நானது ஆதேசமாக வருகிறது. கும்சி புள்ளிங்கிறத மாத்திரம் அது சொல்லி இருக்கிற ராமான் அப்படின்ற ரூபமானது ராம தசு தசுல சக்கோத்தின சகார இருந்து ராம அர்த்தம் இருக்கும். அந்த இடத்துல பிரதம கோசவன் தீர்க்கா குருத்தவன் தீர்க்கம் வந்து ராமாசன் ஆகிடும். ஆனாவுக்கு பூர்வசன தீர்க்க பண்ணாவுக்கு இந்த இஷ்டானது சசுருடைய தீர்க்காத்துக்கு அப்புறம் பண்ணனால இந்த சசு சகாரமானது சசுருடைய சகாரம் அந்த சகாரத்துக்கு நகாரமானது வருது. இந்த பிள்ளைங்க சதமா இருக்கிறதுனால அப்போ ராமான் அப்படின்னு ரூபாயிருது. இப்போ இங்க நத்தம் வர்த்தமேனு கேள்வி. நத்தம் இதாய சூத்திரம் அட்குப்பானும் விவாயத்தி அட்குப்பானும் விவாயத்தி அட்டு கவர்க பவர்க ஆண் ஏதைஹி விஸ்தைஹி யதா சம்பவம் வீதைஷ்ட விவதானேபி வசாபியம் பரஸ்ய நஸ்ய நஹ நஹ சமானபதே. இந்த சூத்திரத்தை இதனுடைய அசாபியம் சமானபதே சூத்திரத்துடைய கண்டினியூட்டி இது. ரேபம் அப்புறம் ஷகாரத்துக்கு அப்புறம் நகாரம் வந்தால் ஒரே பதமாக இருந்தால் அப்போ நகார மூர்த்த நகார வரும் விதாய சூத்திரம் நஷாபியம் வந்தனா சமானபதே. இது இந்த சூத்திரம் வந்து அதை கொஞ்சம் அந்த ரூபத்தை தடர்த்தி இந்த ரேபத்துக்கும் நகாரத்துக்கும் ஷகாரத்துக்கும் நகாரத்துக்கும் நடுவில் இந்த எழுத்துக்கு ஒன்றும் இல்லை ஏதோ நழுவோ ஒன்றுக்கு வேண்டும் இருந்தாலும் விவதானமாக இருந்தால் நத்துமானம் உண்டுன்னு அந்த ரூட்டை கொஞ்சம் இது பண்ணி தொடருது. அது எந்த நடுவில் தடுத்துட்டு இருக்கலாம் இந்த ரேபத்துக்கும் நகாரத்துக்கும் ஷகார நகாரம் எந்த நடுவில் தடுத்து இருக்கலாம்னா அட்டு அட்டு அட் பிரத்யாகாரம் ஐ உள்ள ஆரம்பித்து ஐவரை வரைக்கும் இருக்கிற வர்ணங்கள். கவர்க்கம் குப்பு அட்கு ஆன்னு சொல்கிற கூ கு பூனா கவர்க்கம் பூனா பவர்க்கம் ஆண் ஆண்கிறது உபசர்க்கம் நுங்கிறது ஆகமம். இவைகள் ஏத்தைகி இவைகள் வெஸ்தைகி ஏதாவது தனியாக எதில் ஒன்று ஒன்று இருந்தாலும் சரி எல்லா சேர்ந்து இதில் ஒன்று ஒன்று இருந்தாலும் சரி கலந்து இருந்தாலும் விவதானியத்தின தடுத்து இருந்தாலும் ரஷாபியம் தேக்க சகாரத்தை காட்டு பலமாக இருக்கிற நகாரத்துக்கு நகாவானு வரும் அதே சமான பதமாக இருக்குது அப்படின்னு. ராமானத்தில் நகாரமானது சமானமாக பதமாக இருக்கு. ரேப்பர் இருக்கு நகாரம் இருக்கு எழுது நட்டெழுத்துக்கள் உள்ள எழுத்து தான் தடுத்திருக்கு. அப்ப நத்துவமான வர்த்தம் அது வார்த்தை இது தாத்தே பதாந்தத்திய பதாந்தமான நத்திய நத்திய நகா பதாந்த சூத்திரம் பதாந்தமா இருக்கிற நத்திய நகா பதாந்தமான நகாரத்துக்கு நத்துவமானது வராது. துப்பாங்க வர வேண்டிய நகாரம் வந்து ராமன் இடத்துல வராது. அப்போ நத்திய நபவதி அப்போ ராமான் அப்படியே ரூபமானது ஆகுது.
அர்த்த சூத்திரம் திருத்தியா ஏகவசன சொல்ற சூத்திரம் ஆமேன ராம பிளஸ் தா பிரத்தியம். தா பிரத்தியத்துக்கு தான் எத்தனை தான் வினாத்தியா அப்படின்னு சொல்றதுனால அதந்தமான அங்கம் அதை காட்டும் பரமார்க்க தாதீனம் தா ஞசி ஞத் மூணு ஞசாம் தாம் ஞசி ஞசாம்பது சக்தி பகவத்தனும் தா ஞசி ஞத் இந்த மூணு பிரத்தியங்களுக்கும் வினாத்தியா அப்படின்னு ஒரே பதம் ஏகப்பட்டமா பகவச்சனம் இன ஆத்தியா அது மூணு இருக்கு. அப்போ எதாசி கேட்டேன் தாக்கு இனசுக்கு ஆ எசுக்கு தே அப்படின்னு ஆதேசமானது வரப்போகுது. அது அப்புறம் எப்படி இருக்கும் இது வரணும் முன்னாடி அகந்தமா அங்கமா இருக்கணும் அப்படி அதுக்காக பரவாயில்ல டாக்கு இன எசுக்கு ஆத்து எசுக்கு தே ஆதேசமானது வரும் அப்படின்னு சொல்லி ராம ராம பிளஸ் தான் எடுத்தா தாக்கு இன ஆதேசம் வந்து ராம இன அப்புறம் தீர்க்கவனம் குணம் வந்து ராமேன ஆயிடும். பின்னர் அற்புப்பான விவாயத்தினால நத்தம் அந்த நத்தம் போட்டுருக்கேன் நத்தம் அற்புப்பான விவாயத்தினால நத்தம் வந்துருது. ஏன்னா ராமேன இருந்தால் கத்தி எழுத்து ஆதாதோட நகாரம் இல்லை அப்போ பதாந்தமா இல்லாத நத்துவானது இங்கே வரும் ராமேன ரூபமானது ஆயிடும். இப்போ ராமேன ராமாபியா ராம பிளஸ் தியா அப்படின்னு இருக்கிறது சுப்பிச்ச எஞ்ஞாதோ சுப்பி அத்தகா அங்கச்ச தீர்க்கா என்னையாவது என்ன என்ன எண் பிரத்தியம் அயவாக யாராவது ஜபஞ்சு அந்த எண் அந்த எண் பிரத்தியத்தை ஆதியாவுடைய சுப்பிரத்தியம் பரமா இருக்கும் பொழுது என்னையாதவனு என்ன ஆதியாவை சேர்ந்திருக்க சுப்பி சுப்பிரத்தியம் பரமா இருக்கச்சு அத்தக அங்கத்திய அக்காரத்திய அந்தமாவுடைய அங்கத்திய அங்கத்துக்கு தீர்க்கா தியா தீர்க்கமானது வருது. ராம தியாம் தியாம்னு சுப்பு இப்புன்றது என்னாதியான சுப்பு அது பரமா இருக்கச்சு ராம அகாரந்தமான அங்கம் அதுக்கு தீர்க்கமான வந்து ராமான் ஆயிடுது ராமாபியா திருமணது ஆகும். ஓகேவா இது வரைக்கும் வந்தது அது எதுவும் இல்லையே நல்ல போலாமா அடுத்தது அதோபி ஐ இது அப்புறம் திருத்தியா பக்குவச்சரம் பண்ணிட்டு ராம சப்தாந்து அதே மாதிரி அதந்தாத் அங்கார் அகாத்திய அந்தமாவுடைய அதந்தம் அங்கம் அங்கம் இருக்கணும் அதந்தமா இருக்கணும் அதை காட்டும் பரமா இருக்கிற திசா திசுக்கு ஐ ஐ சாதகமானது இங்க வருது. இப்போ ராம பிரத்தியம் பரமா இருக்கிறது ராமசந்திர தங்க சந்தை யஸ்வாத் பிரத்யேகத்தை அதே பிரத்யேகங்கள ராமசந்திராத்து பிஸ்பத்தி அடிச்சிருக்க அப்ப அந்த பிஸ்பத்தியை பரமா இருந்துச்சு ராமசந்திரத்துக்கு அங்கோல் பேர் வந்துடும். அப்ப அங்கசன்ய வந்தா விட்டு இப்ப ஆறு கட்டி வைத்து அக்கா அதந்தமா இருக்கு அப்போ அதந்தா அங்காது அதைக்காக பரமா இருக்கிற பிசா பிஸுக்கு ஐஸ் ஐஸ் ஆனது வருது அப்படின்னு இருக்கு. இப்ப பிசாக சக்தி விபக்தி அதுக்கு ஐஸ் வருதுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப சக்தி விஜய் அனுபவத்தை என்ன வரணும் பிஸ்டிக்கு வச்சுக்கிற ஆதேசம் அந்தியத்துக்கு வரணும். அப்ப பிசு அந்தியம் இது இஸ்ஸு இதுக்கு தான் என்ன வரணும் நியாயமா ஐஸ் வரணும். ஆனா அநேகா சுத்தம் அதுக்கு அப்பா சுத்தம் சொல்லி படிச்சிருக்கோம் ஆதேசமானது அநேகாலா இருக்கும் அநேகால்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தா இருந்தாலும் சித்தா சகாலத்தை இல்லாவுடையதா இருந்தாலும் அது எல்லா கலையிலா வரும் கடைசி எழுத்து வராது அப்படின்னு அலோந்திய சுத்தத்துக்கு அபவாத சுத்தம் இது அலோ அநேகால் சர்வத்திய அநேகால் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தாக இருந்தால் சித் சித்தா இருந்தால் சர்வாதேகம் சர்வத்துக்கு தான் அது ஆதேசமானது எதுக்கு ஆதேசம் வச்சுக்கிறாரோ அது மொத்த கண்டிட்டு தான் வரும்னு அந்த சூத்திரத்துடைய அர்த்தம். அதனால பிஸ்ன்றது ஐஸ்ன்றது ஐ ஒன்று பிஸ் ஒன்று ரெண்டு எழுத்து இருக்கு. அப்போ ஏகால்ல இது அநேகால் ஒன்றுக்கு மேற்ப அநேகால்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ஏகம் அநேகம் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் ஆதேசமாக இருந்தால் அப்போ இந்த ஐஸ்ன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு எழுத்து இருக்கிறதுனால இது அநேகாலான ஆதேசம் அநேகால ஆதேசம் இதுவானது எது குதிக்கிற விசா விசா சக்தி சொல்லியிருந்தாலும் அந்த வர வேண்டியதாக இருந்தாலும்
இந்த ஆதாயம் வந்து அநேகமா இருக்கிறதுனால எது விதிக்கிறாரோ அது மொத்தத்துக்குமே தான் இது வரும். அப்போ இந்த லிஸ்டே போயிட்டு அது இடத்துல கை சார்ந்து உண்டும். அப்போ கை ஓகேவா? அப்போ புரிஞ்சு அப்புறம் விருத்தி வந்து ஆ தவறு அறிந்தவரே விருத்தி ஏகாதி ராசியா. அப்போ மைனிஸ் அப்புறம் துப்பம் விசர்க்கம் ராமை ராமை. அப்போ ராம காட்டு நிஷ்பத்தையும் அத்தோப்பி சைஸ்னால அனந்தமான அங்கத்தை காட்டும் பரமாவிர விசுக்கு ஐஸ் வருது. அந்த ஐஸ் இருந்து அநேக கண்டா இருக்கிறதுனால எதுக்கு விதிக்கிறார மொத்தமே தள்ளிட்டு வரும். அப்போ விசையை தள்ளிட்டு ஐஸ் ஆண்டு வந்துருக்கு. பிராம ஐஸ் அப்படின்ட்டு இருக்கும். பிராம ஐஸ் இருக்கிறது விருத்தி ஆகும். ஐக்கும் சேர்த்து விருத்தி கேட்கனால விருத்தியான வந்துடும் ராமைஸ் அப்படின்னு ஆயிடும். அப்புறம் தக்காலத்துக்கு ருத்வம் தசுஜோருகு அதான் ருத்வம் ராமை குருன் ஆகும். அப்போ ருத்தத்தை விசர்கா விசர்ஜனையே தகா விசர்க்கம் ராமை அறிவிப்பானது ஆகும். சந்தேகம் இருக்கா? அடியே எப்பவுமே நம்ம அங்கத்துக்கு தான் காரியம் பண்ணுவோம், இதுல மட்டும் கொஞ்சம் இந்த பக்கம் பண்ற மாதிரி தெரியுது. இங்க என்ன கொடுங்க விருத்தி பாருங்க அதண்டாது அங்காது அங்கத்தை அனுவர்த்திக்கிறது. இப்ப அதஹா வந்து பஞ்சம் ஏந்தோம் இங்க பஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குறது அதன் தாத்து பஞ்சமி விபக்தி அதுக்கப்புறம் சரியா கேட்கல அடியே. அதன் தாத்து பஞ்சமி அப்புறம் அங்கத்தையும் மாறிடும்னா. அப்ப அதன் தாத்து அங்காதுன்னு அர்த்தம் சொல்லணும். அப்ப அதன் தாத்து அங்காது விசகா அப்படின்னு சொன்னதால விஸ் சத்தியா இருந்தது அதுக்கு ஆதாயம் ஆனது அங்க வந்துட்டு புரிஞ்சு தெரியும் அடியன். வேற என்ன கேள்வி இருக்கா மேல போடாம அடுத்தது? அப்புறம் ராமாயண ராமாபியம் ராமை ராமாய் ஏற்படுத்தணும் ராமாய் ராம பிளஸ் இங்கே பிரத்தியம் ராம பிளஸ் ஏ இங்கேயும் ரெண்டு எழுத்து இருக்கு. இங்கிருந்து நேர்ந்தது பிரத்தியம் ரசக்வதத்தி இது அதனால பிரத்யேக ஆதியில் இருக்கிற லக்கார ஷக்கார கவர்க்கம் ஏன்னு நா பிளஸ் ஏன மே இந்து பிரத்யேகம் நேர்ந்தது நக்கார வந்து இப்ப கவர்க்கமா இருக்கிறதுனால இந்த நக்காரத்துக்கு இசஞ்சம் இசஞ்சம் வந்து ரசக்வத இசஞ்சம் வந்துடும் தசிய லோபா அது மறைஞ்சு போயிடும் மீதி தான் இருக்கும் இதுதான் இருக்கும் ராம பிளஸ் ஏ அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல ஏரியா அதந்தாத்து அங்காத்து பரஸ்ய நேஹே யாதேஷா அதந்தாத்து அங்காத்து பரஸ்ய நேஹே ஆதேஷா தேவதாக்கியோ அது மாதிரி அதந்தம் அங்காத்து ஆதேசமானது
அதந்தமான பிராம கட்டியிருக்கான் அதந்தமான அங்கம் இங்க ஏதான் ஏவா இருக்கு இப்போ ஏறுது ஏவுடைய ஏதாது அப்போ ஏவா அந்த ஏ இருக்கிறதுனால ஏங்கினது யாரை வந்தது அப்போ பிராம அப்படின்னு ரூபமானது ஆகும் அதந்தாது அங்காது அதந்தமான அங்கத்தை காட்டிலும் ஏ பரமா இருக்கிட்டு ஏன்னா ஏக்கு யாதே யார் ஆதேசமானது வருது அப்போ ராம ய அப்படின்னு அர்த்த சூத்திரம் தானிவது தானிவத் ஆதேசோ அனல் விதோ தானிவது ஆதேச அனல் விதோ அப்படின்னு சூத்திரம் தானிவத் ஆதேசோ அனல் விதோ அப்படின்னு சூத்திரம் இந்த சூத்திரனால தானிவத் பாவம் தானிவத் பாவனை ஒன்னு இருந்துட்டு போயிட்டு போனாலும் போனாலும் அந்த அதுக்கு வந்தவானனால அதே அவருக்கு என்ன ஒர்க்கோ அதே ஒர்க்குக்கு இவருக்கு அந்த அந்த பதவியானது இவருக்கு வந்தா புதுசா வந்தவருக்கும் அதே மதிப்பு கிடைக்கும்னு சொல்றாரு அதான் ஒருத்த போயிட்டு அந்த இடத்துக்கு உன்னத்தை வந்துட்ட அத வந்தவருக்கும் ஏற்கனவே இருந்து வர மாதிரி அதே மதிப்பும் அவருக்கு உண்டு அவருக்கு உண்டான மதிப்பு உண்டுன்னு சொல்ற மாதிரி தான் சூத்திரம் விதிகரகர் சூத்திரது தாரிவத் சூத்திரம் தாரிவத் ஆதேசா அனர்விதம் ஆதேசா தாரிவத் சியாது நத்து தானி அராசே விதம் இப்போ நம்ம சொல்லிருக்கோம் இப்போ சஷ்டி பக்தியாயிட்டா இது தானி சொல்லிருக்கோம் பிரதமா வரதுக்கு ஆதேசம் சொல்லியிருக்கோம் பெண்ணாயிடம் இந்த தானியை தள்ளிட்டு ஆதேசம் வந்து வரும் தானி போயிட்டு அந்த இடத்துல ஆதேசமானது வந்துடும் இந்த ஆதேசா தானியம் சியாது இந்த ஆதேசமானது தானிக்கு என்ன மரியாதை பவர் அந்த காரியங்கள் உண்டோ அந்த காரியம் இதுக்கும் உண்டு தானிக்கு உண்டான காரியங்கள் ஆதேசத்துக்கும் வந்து இப்ப தானி இல்லை போயிடுத்து அது ஆதேசம் வந்துடுத்து வந்தாலும் அந்த ஆதேசம் எப்படி இருக்கும் தானியை போல இருக்கும் தானிக்கு உண்டான என்ன இது உண்டோ காரியங்கள் உண்டோ அது இதுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்ற சூத்திரம் தான் இந்த தானிவர் சூத்திரம் ஆதேசா ரெண்டு வச்சுப்போம் யா ஆதேசா தானிவர் தியாகம் தானிவு ஏயை போல இருக்கும் ஏய்க்கு என்னென்ன பவர் என்ன பவர் கொடுத்துருந்தோமோ காரியம் சொல்லியிருந்தோமோ அந்த காரியம் இதுக்கும் உண்டு நடக்கும் ஆதேசா தானிவர் தியாக நட்டு தானி அலாசிரியம் இப்போ அலாசிரியின்னு நட்டும் அல் அது அல்லனா நமக்கு தெரியும் எழுத்து நட்டம் அல்லனா வர்ணகா ஏன்னா ஐ உள்ள ஆரம்பிச்சு அல் வரைக்கும் எழுத்து மட்டும் அல்லது பேர் அல் அல்ல அல் அல்லனா ஐ உள்ள ஆரம்பிச்சு அல்லு வரைக்கும் அல்லுன்னு அர்த்தம் அப்போ எல்லா இடத்தும் வந்தாலும் என்ன என்ன சொல்லிங்க நம்ம வர்ணஹான்னு எடுத்து எழுத்துன்னு ஏன்னா எல்லா இடத்துல வந்து எடுத்து இப்போ அல்லுன்னு சொல்லலாம் வர்ணஹான்னு சொல்லலாம் அந்த எழுத்தானது வர்ணமானது அனல் விதவுனா அல் விதவுனா விதவுனா காரியம் சேர்த்தா இதுனா காரியம் இதுனா காரியம் அல் காரியமா இருந்தா அல் காரியம்னா வர்ண காரியமா இருந்தார் வர்ண காரியம் ஒரு வர்ணா எழுத்து எழுத்து காரியமா ஒரு எழுத்தா இருந்தால் எழுத்த ஒரு எழுத்தா இருந்தால் அந்த தானிவத்மானது கிடையாது அனல் விதம் நாள் ஆதேச தானி தானிவது ஆதேசா தானிய போல் ஆதேசமான
உரையிட்டு அல்லா உரையின்னு அர்த்தம், உரையிட்டு தானே ஒரு பாவையில் கொள்ள முடியாது. தானே ஆதேசம் போல இருக்கும்னு சொல்லிட்டோம். அந்த தானியானது ஆதேசமானது ஒரு எழுத்தாக இருந்தால் கொண்டு வர முடியாது. ஒரு எழுத்தை தானிய பாவனை கொண்டு வர முடியாது. ஒண்ணு, ஒரு எழுத்துக்கு தானிய பாவனை ஒரு எழுத்தா இருந்தால், ஆதேசமானது தானியாக ஒரு எழுத்தா இருந்தால் அந்த ஒரே தானிய பாவனை கொண்டு வர கூடாது. ஒண்ணு ஒரு ரூல்ஸ். இன்னொரு ஆதேசமானது ஒரு எழுத்தா இருந்தால், ஆதேசமானது ஒரு எழுத்தா இருந்தால் அந்த ஒரு எழுத்துக்கு தானியப்பா வராது. எழுத்துதான் சொல்லியிருந்தேன், ஒரு எழுத்து தானியப்பாவை ஒத்த வரமாட்டான், ஒத்தனுக்கு வரமாட்டான். ரெண்டு இருக்குல்ல அதே மாதிரி, ஒரு எழுத்து தானியப்பாவே வராது, ஒரு எழுத்துக்கு தானியப்பாவமானது வராது அப்படின்னு ரெண்டு ரூல். இது புரிஞ்சுதா? கொஞ்சம் உதாரணம் சொல்லி கொடு, விளக்கம் கொடுங்க. அழிவிதிகி, அலப்பரசிய விதிகி, அலோ விதிகி அப்படின்னு நாலு தான் சமாதம் சொல்றேன். இது நான் உங்களுக்கு விஸ்தாரமா நாளைக்கு அடுத்த காலம் சொல்றேன் உங்களுக்கு. இது போய் நீங்க குழப்பி போனாங்க மேல போயிட்டு. ஓகே ஓகே அடியா. ஆ ஓகே ஓகே. ஆ அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு எழுத்து கொண்டு வரக்கூடாது தாயம் பாவேன, ஒரு எழுத்துக்கு வராது, ஒரு எழுத்து கொண்டு முன்னு காரியம் பண்ணக்கூடாது, ஒரு எழுத்து கொண்டு பின்னு காரியம் பண்ணக்கூடாது அப்படின்னு நாலு விதமா சமாதம் சொல்லி அது விக்ரம் பண்ணி சொல்லியிருக்காங்க. உதாரணம் எடுத்துக்கோங்களேன், ஒரே தானே இந்த ஒரே தானியப்பாவை பண்ண முடியாது. யா வந்திருக்கு, ஈ வந்திருக்கு. இப்ப ஏங்க தானிக்கு ஆதேசமான ஈ வந்திருக்கு. இந்த ஈடு ஒரே தான் இருக்கிறதுனால இந்த ஏன் தானியப்பாவை கொண்டு வரேன் அப்படின்னு வராது. அதன் சமான் அங்கம் எஞ்சி ஆதியாவுடைய சுப்பு பரமாறணும் சுப்பு பரமாறணும் இப்போ யா சுப்பா சுப்பு சொல்லிக்கோங்க அதுக்கு பதிலாக என்ன வந்துருக்கு யா வந்துருக்கு இப்ப யாருக்கு என்ன சுப்பு வரும் சுப்புன்ற தண்ணியை யா கெம்பி வரும் வராது. யா கெம்பி வரும் வராது, ஏன்னா சுப்பியாமல் நீ ஒரு சுப்புன்னு எடுத்த யா எங்கேயுமே இல்லையே, ஏ தான் சத்தியில் இருக்கு. ஏன்னு சுப்பு, யா சுப்பானது கிடையாது, அந்த இல்லாத சுப்பு அது தானி. இது ஆதேசம், இந்த ஆதேசமானது தானியை போல இருக்கும். தானி எப்படி இருக்கு, சுப்புன்னு சுப்புன்னு பேரை வச்சுட்டு இருக்கு, அதே சுப்புன்ற பேரு இந்த ஆதேசத்துக்கும் வரும். அது அதே சுப்புன்ற பேரு இந்த ஆதேசத்துக்கும் புரியுது. ஓகேவா? இப்போ எப்படி இருந்தா இங்க தா யா இருக்குவா? இப்ப யான்றது ரெண்டு எழுத்தாருக்கே வந்துருச்சு. இப்போ வர ஈன்னு இருந்ததுன்னா இது ஏன் கல்லா இருக்கு, அது தாயில வராது. ஓகேவா? அதனால இப்போ யாருன்றது, ஏன்னா எஞ்ஞாதோ சுப்பி பரவ சொல்லியிருக்க, எஞ்ஞாதியா இருக்கு, துப்பு இல்லை, அவ வராது கேட்டா தானிய பாவனை கொண்டு வந்துருக்கோம். ஏற்கனவே அவருக்கு தான் துப்புன்ற பேர் இருந்தது, அவருக்கு தான் இவர் வந்திருக்காரு. வந்திருந்தாலும் அவருக்கும் அதே மரியாதை. இப்போ ஒரு கலெக்டர் வர சொல்லியிருக்கோம் வரல, அது மாதிரி ஒரு பிஏ யாரும் அனுப்புறாருன்னா நம்ம என்ன பண்ணணும், கலெக்டருக்கு உண்டான மரியாதை பிஏ கொடுக்குற மாதிரி இவர் சொல்லியிருந்தோம். இவர் வரல, இவர் போய் அவர் அமைச்சிருக்க, அப்போ அவருக்கு உண்டான காரியங்கள் அவர் பண்ண வேண்டியது.
அப்ப அவர் சொப்பு அது சார்ந்த அந்த எக்காரத்துக்கும் சொப்புட தண்ணியானது சொப்பு தண்ணியானது அங்க ராம ஆதி இங்க இந்த இத்து சஞ்ஞா எடுத்துட்டு தான் பண்ணணும் மாடி இல்ல டைரக்டாவே நேர்யாகன்னு போட்டதுனால அணைக்கால் சித்து மாதிரி போட்டுட்டு நேர் டைரக்டாவே யா கொண்டு வந்துடலாம ஏ போட்டா இத்து எடுக்காம சரி வந்து ஆனா அது பண்ண முடியாது ஏன்னா சுட்டு சுற்று இருக்கிறதுனால சத்தியாதியா இருக்கு சரி இப்போ அதனால தானியோட ஆதேசம் அனந்திகோ ஆதேகா எக்கார ஆதேகா தானியம் தியாகம் தானியம் போல இருக்கும் தானியம் எப்படி இருக்கு சுப்புன்னு இருக்கு அதே சுப்புன்ற பெயரானது எக்காரத்துக்கும் வரணும் வந்துடுச்சு இப்படி தானியம் பண்ணாட்டா யாரும் சூவா இல்லை சுப்பா இல்லை அதனால சுப்பிக்க தீர்க்கமான பண்ணி ராமாய ரூபம் ஆகாது ராமாய ரூப ஆர்த்து போடணும் அதை தாயர் பாபா என்ன பண்ணோம் அதை சுத்த சுத் தன்மையை கொண்டு வந்து இது யாவும் சுப்பு தான் அதை சுப்பாது என்னையாவது சுப்பரமா இருக்கு அங்கத்திய நீக்கம் பண்ணி ராமாய சுப்பமானது சித்திட்டு கேள்வி இருக்க அடுத்தது ராமாய ராமாபியாம் அங்கே விஜய் சோழன் ராமபியாம் சுபிஜ தீர்க்கம் ராமாபியாம் அங்கே விசாரணும் கிடையாது ஏற்கனவே போன பண்ண மாதிரிதான் தேர்வும் ராமாய ராமாபியாம் ராமேபியா சதுர்த்தி சதுர்த்தி பகவஜனம் சூத்திரமானது கிடையாது தீர்க்கமான வரலாம் ராம பிரத்யாம் ராமே ஜல் பிரத்யேகம் ஏகாரமானது வருது
ஜலானோ ஜலாதேவுடைய பகுவஜனே பகுவஜனம் பரமா இருக்கச்சு துப்பி துப்பாவும் இருக்கச்சு அத்தகா அங்கச்ச அகாரத்தி அந்தமாவுடைய அங்கத்தி அங்கத்துக்கு ஏகாரா ஏகாரமானது வருது. இப்போ ராம அங்கம் இந்த அகாரமானது அத்தகா அங்கம் ஜாமன் கெசனு கெசனு துப்பு பகுவஜனம் இப்பொழுது ஜெல் ஜபஞ்சு சப அதுல இருக்கு ஜெல்ல ஆதியாவுடைய துப்பு பகவஜன பிரத்தி பரமா இருக்கு. அப்ப அதன் தங்கத்திய ஏகாரா அப்புறம் ராம சப்தாத்து பிரஸ்பதியம் இங்க சுபிட்ட ஜீக்க வரலாம். ஆனா அதை தடுத்துட்டு பகவதே ஜல்லியாக அதா அங்கத்திய அக்காலத்திய அந்தமாவுடைய அங்கம் அதுக்கு ஏகாரம் வருது. எப்போ சூப்பரமா இருக்கச்சு பகவதமான சூப்பரமா இருக்கச்சு ஜெல்ல ஆதியாவுடைய சூப்பரமா இருக்கச்சு வருது. அப்போ இங்க ராம தியானத்துல ராமன்றது அங்கம் அகால தண்டமாவுடைய அங்கம் பெஸ்ன்றது பகவஜனம் சுப்ரத்தையும் ஜெல்ல ஆதியாவுடைய சுப்ரத்தையும் பகவஜனமா இருக்கிறதுனால தகாரத்துக்கு ஏகாரம் வந்து வந்துருது. அப்போ ராமே பெஸ்ட் ஆயிடும். அப்போ இந்த தகா பெஸ்ட் இருக்க தகாரத்துக்கு தப்பிய ஒரு குண ருப்பம் கரவசான சஞ்சனியான விசர்க்கம் அப்படியே நிக்கும் தவர்க்கம் மகாரம் பகுவச்சன பரமார்த்தா போறோம் அது சுப்பா இருக்கணும் அவசியம் வேணாம் இந்த பேசாமல் சுப்பா இருக்கணும்னு அவசியம் போட வேண்டாமே அப்படின்னு கேட்டார். அது போராட்டம் எங்க தோஷம் வரும் அப்படின்னு சொல்றேன். அப்படி போராட்டா சுப்பிக்கு பின்னா இருந்துச்சுன்னா சுப்பான போராட்டா என்ன அப்படி ப்ராப்ளம்னா பச்சத்தம் ரூமாறு செஞ்சிக்காது. பச்சத்துவம் பச்சிதாத்து அந்த மத்திய புருஷ பகவஜனம் மத்திய புருஷ பகவஜனம் பகவஜன் பகவச்சனம் பிரத்யம் அப்போ பகவஜனமா இருக்கு இதுன்றது ஜலாதியா இருக்கு. இப்ப இந்த அங்கத்துல வந்துடும் குணம் வந்து ஏகாரம் வந்து ரூபம் பச்சைத்வம் அது ரூபாயம் அது ரூபம் என்ன ஆகணும் இப்ப இந்த ரூபாய் சிந்திக்கணும். ஆனா சுப்ரீம் போராட்ட பச்சைத்வம் ஆயிடும். இப்ப சுப்ரீம் போட்டா அசந்தமா இருக்கு அங்கமா இருக்கு பகவஜன் இருக்கு ஜல் வரையா இருக்கு. ஆனா என்ன இருக்கு சுப்பு என்ன இது திங்கு திங்க் பண்ணுது அதனால இங்க வராது தடுத்துடலாம். அதனால சுப்பதம் ஆவர்த்தம் இந்த சுத்தத்தை சுப்புல தான் அனுவர்த்திக்கணும். அனுவர்த்தி காட்டா பச்சத்துவம் இடத்துல ரூபசித்தியான ஏற்படாது அனுஷ்டு பச்சையத்துவம் ரூபாயும் வந்துடும். அது பச்ச அதனால சுப்பதம் ஆவசியம். ஓகேவா புரிஞ்சுதான் இருக்க புரியுது. ஏகவச்சனம் பத்தியம்
அவசான பரமா இருக்கு. வருது அவசானே அவசான பரமா இருக்கு. ஜலா வெள்ளிருக்கு, சரஹ சரி எழுத்தானது வா நிகழ்பேன வருது அர்த்தம். இப்ப ராமாஸ் ஆயிட்டு, இப்ப ராமாஸ் இதுக்கு அப்புறம் என்ன இருக்க? ஒண்ணும் இல்ல, வர்ணானம் அபாவா. அதுக்கப்புறம் எழுத்து எதுவும் இருக்க இல்ல. அப்போ வர்ணான அபாவத்து அவசான பிரச்சனை விராம அவசானம் படிச்சிருக்கோம். வர்ணான அபாவா அவசானம் அவசான பரமா இருக்கிறதுனால இந்த ராமா நானா வந்து ஜலாம் தசோந்தே, ஜலாம் தசோந்தே என்ன பண்ணும் ராமா ஜலாம் தசோந்தே ராமாதன் ஆயிடும். ஆனா வந்து இப்போ ராமாதன் வந்து இப்போ அவசான பரமா இருக்கு. அவசான பரமா இருக்கிறது இந்த ஜல் ஜபல் கடத ஜபா கடத ஜல் இந்த ஜல்லுக்கு சர்றாங்க இந்த பதில் சட்டம் ராமாத் ராமாதன் இப்போ ரூபானது திகல் பேன வரும். அப்போ வரும்னா இப்போ இதுவும் சொல்லலாம் வருது அடியன். இங்க அப்போ கறி கறிச்சா போட்டு வரலாம் இல்லையா அடியன்? இதுக்கப்புறம் ஜலாம் ஜசோந்தைக்கு அப்புறம் கறிச்சா போட்டு ஜல் கறி ஜல் சர்பரு அந்த மாதிரி போட்டு கூட ராமாத்து கொண்டு வரலாம் இல்லையா? வாவசானி எதுக்கு போடணும்? கறிச்சா கூட வேலை செய்யும் இல்லையா? கறிச்சா அவசானத்துல இருக்கு. ஆமா ஆமா ரைட் 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 அவசானத்துல ரைட் 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 அடியன் 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 ரைட் போரோடியன் ஒரு மாதிரி கெட்டவாங்க.